அதாவது பெண்கள் இறக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு ஆனா இந்த பெண்கள்லயும் அறக்கிகள்னு வருவாங்க அந்த புராண காலத்துல அறக்கிகள் சொல்லி காட்டுவாங்க பயங்கரமான ஒரு காரியங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா செஞ்சிய சேர்ந்த துளசி சொந்த ஊர் வந்து ஆந்திர மாநிலத்தில் சேர்ந்த சித்தூர் பக்கத்துல போல இந்த துளசி வந்து திருமணத்துக்கு முன்னாலேயோ இது வேற ஒரு நபருடன் கள்ளக்காதல அதாவது ஒரு இதுல இருந்திருக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகோ இல்லையோ அவங்க வந்து அந்த அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இந்த மொத பிள்ளைங்க வந்து தன்னை போல இருக்குது அதாவது தாயை போல இருக்குதுன்றதுனால அந்த பிள்ளைங்க வந்து எந்த விதமான இதுவும் சொல்றதில்லை இந்த ரெண்டாவது குழந்தை வந்து புருஷனை மாதிரியே இருக்கு அப்படின்னு அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து புருஷனை கொஞ்சம் கூட பிடிக்கல புருஷன் மேல வந்து கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை அந்த மாதிரி பொருசன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய அப்பப்ப எப்பப்ப இவளுக்கு ஏதாவது தோணுதோ அப்பெல்லாம் இந்த குழந்தைய அடிக்கிறது வாய் மேலேயே அடிக்கிறது கையில காலு மேல கொத்துறது அந்த எலும்ப உடைக்கிறதுக்கு ஓங்கி அடிக்கிறது அடிக்கிற அடியில குழந்தை ஓன்னு கதறது அந்த குழந்தை கதறது இல்லை இவா கையை அடிச்சுட்டு இவ கையை பிடிச்சி பாக்குறா கை வலிக்குதுன்னு அய்யயோன்னு இந்த வீடியோங்களெல்லாம் எடுக்கிறது அதாவது இவன் வந்து ஒரு உண்மையிலே இவன் வந்து அஹ் புராண காலத்து ராட்சசி தான் இந்த வீடியோவை வந்து காதலனுக்கு அனுப்பி வைக்கிறது காதலனுக்கு அனுப்பி வைக்கிச்சு அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு புருஷ மாதிரியே பிறந்துருச்சு ஒரு பிள்ளை அதனால நான் அந்த பிள்ளை எப்படின்னேன் இந்த இது வந்து யதார்த்தமா அந்த பெண்ணு வந்து தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க மாமியார் வீட்டுக்குன்னு வந்த நம்ம அந்த நபர் வந்து அந்த அந்த பெண்ணோட கணவர் வந்து ஏதோ தற்செயலாம் அந்த செல்போன் எடுக்கிறாரு எடுத்து அப்படி கேலரியில போட்டோஸ்ன்றதுல ஏதோ அப்படி போனா தன் பிள்ளையை வந்து அவ அடிச்சு துன்புறுத்துற காட்சி நாலு வீடியோல இருக்கு குழந்த அலறுது உடம்பெல்லாம் காயம் முதுவெல்லாம் அப்படியே சிகப்பா தெ இதா இருக்குது அதாவது எந்த தாயும் இந்த மாதிரி செய்ய மாட்டாளுங்க அது எப்படிதான் மனசு வருதோ இந்த கள்ளக்காதல் செய்கிற வேலையோ என்னமோ தெரியல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கொடுமையை படுத்தி அந்த இதை அந்த சீனை வந்து பெத்த தகப்பன் தகப்பன் பார்த்து கதறி துடிக்கிறாரு தன் பிள்ளைய வந்து இப்படி எதுக்காக இப்படி பண்ணா இவளுக்கு என்ன பே ஏதாவது ஆயிப்போச்சானு தன்னுடைய உடன் பிறந்தவர்கிட்ட எல்லாம் எடுத்து காட்டுறாரு அதெல்லாம் காட்டினோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து வாட்ஸ்அப்ல போட்டாங்க வாட்ஸ்அப்ல போட்டுறதுக்குள்ள பரவிடுச்சு இதை உடனே தமிழ்நாட்டுக்கு கா காவல்துறையில் வந்து கா இது புகார் செய்யப்பட்டு அந்த பெண்ணை வந்து ஆந்திர மாநிலத்தில் சித்தூர்ல வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அந்த நபர் இந்த பொண்ணு அனுப்பின அந்த வீடியோங்கள்லாம் அவருடைய கள்ளக்காதலனுக்கு போச்சு இல்லையா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனை கைது பண்ணியிருக்காங்க இங்க வந்து நாலு வீடியோ தான் கிடைச்சிருக்கு கிட்ட இருந்த செல்போன்ல ஏன்னா நாலு வீடியோ எடுக்கிறது என் அந்த ப பொண்ணு பிள்ளைங்களை நீ பாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து நாலு வீடியோ மட்டும்தான் இதுல இருந்திருக்கு மிச்சம் இப்போ நூறு வீடியோ கிட்ட இருக்குதான் அந்த படுபாவி பையன்கிட்ட அந்த மாதிரி இப்போ போலீஸ் துறையே போலீஸ் இதே காவல்துறையே அதிர்ச்சி உள்ளாயிருக்குது இப்ப ஏற்பட்ட ஒரு பயங்கரமான பெண்ணு பெண்ணா பேயா பெண்ணும் பேயும் ஒன்று தானே ஆண்கள் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க பேயினாவே பெண்ணு தான் அப்படின்னு இவ்வளோ ஒரு கொடூரமான இந்த மாதிரி ஒரு பெண்களா இருக்காங்களே இவர்களே அந்த ஆண் செய்த பாவம் தான் என்ன அந்த க புருஷனாக வந்த அந்த பே ஆண் வந்து அந்த எந்த விதமான தவறும் செய்யல எந்த விதமான தனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளைய அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே இதுக்கெல்லாம் சட்டம் தான் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல ஆண் ஒரு ப தவறு தவறு பண்ணிருந்தா இன்னைக்கு ராத்திரி டிபேட்லேயே வச்சிருப்பாங்க இதே செய்யணேன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கொடுமை இருந்தா ஒரு ஆட்சேஷன் அப்படின்னு ஆனா பெண்ணு பண்ணும்போது இந்த சமூகத்துல பெண்கள் இருந்து ஆணை பாதுகாக்கிறதுக்கு கூட சட்டம் வேணும் இந்த மாதிரி இடத்துல வந்து பெண்கள் வந்து ஒரு ஆணுக்கு ஆதரவா ஒரு ஒரு வீடியோவோ ஏதோ பதிவிடணும் அப்படின்றதுதான் இங்க என்னுடைய எங்களுடைய த கருத்து இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துல இப்படியாப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்துதான் அதாவது ஒரு உதாரணம் அப்படின்னு பெண்விப்பு அதாவது மதன் வெண்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கேட்டு அவருடைய அந்தரங்கத்தை வந்து ஒரு போட்டோ எடுத்தாங்களே ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்களே அதை விட பன்மடங்கு பயங்கரமான வீடியோன்றது இது அதனால இந்த இந்த துளசின்ற பெண்ணை வந்து காவல்துறை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது அதாவது துளசியும் அந்த கள்ளக்காதல பார்க்கும்போது நம்ம மதனும் மதனும் வெண்பாவுனுடைய கூட்டாளிகளாக இருப்பார்களோ என்று பொதுமக்கள் சந்தேகப்படுகின்றனர்